श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् प्रापयन्नमृतकाङ्क्षिणोऽमृतम् मन्दरागभरणेऽपि सादरः दिव्यकूर्मसदृशो यदाश्रितः सद्गुणोऽवतु स मां वरो मुनिः प्रापयन्नमृतकाङ्क्षिणोऽमृतं मन्दरागभरणेऽपि सादरः दिव्यकूर्मसदृशो यदाश्रितः सद्गुणोऽवतु स मां वरो मुनिः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीवादिभीकरमहागुरवे नमः பெரியஜியர் விஷயமாக அண்ணா சுவாமி அருளியிருக்கிற வரவரமுனி சதகத்தினுடைய 27வது ஸ்லோகத்துல கூர்மாவதார எம்பெருமானுக்கு சமமாக ஜீயருடைய பெருமை காண்பிக்கப்படுறது. பிராபயன் அமிர்த காங்கினோ அமிர்தம் மந்தராக பரணேபி சாதரஹா திவ்ய கூர்ம சதுஷோ யதாஸ்ரிதா சத்குணோவது சமாம் வரோமுனி அப்படின்னு அழகான ஸ்லோகம். இந்த கூமாவதார எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால், தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தான். எதனால அப்படின்னா, வாசுகி அப்படிங்கிற சர்ப்பத்தை கொண்டு மந்திரமலைய சமுத்திரத்துல நிலைநாட்டி கீழே ஆதாரபூர்வமா கூர்மாவதார எம்பெருமான் அந்த மந்திர பர்வதத்தை தாங்கி கொண்டு இந்த பக்கம் தேவர்கள் அந்த பக்கம் அசுரர்கள். முதல்ல வந்து இவாளுக்கு ஒப்பந்தம் ரெண்டு பேருக்கு இடையில எப்படி பேசிட்டா அப்படின்னா, தேவர்கள் வந்துட்டு தலை பக்கம் இருக்கணும், அசுரர்கள் வந்து வாசுகியினுடைய வால் பக்கம் இருக்கணும் அப்படின்னா. ஆசுர பிரபதிகள்லாம் பார்த்துட்டு அது என்ன ஒரு சர்ப்பத்தோட வாழை போய் பிடிங்கிறது, அது ரொம்ப ஒரு நீச்சத்தனமான காரியம், நாங்க தலையை தான் பிடிப்போம் அப்படின்னு உடனே வாழலாம். தேவர்கள்லாம் எம்பெருமான் இடத்துல போய் முறையிட்டோடனே ரொம்ப சந்தோஷம், தேவர்கள்லாம் வால் பக்கத்துல இருக்கட்டும், அசுர பிரபதிகள்லாம் இந்த சர்ப்பத்தினுடைய சிரசினுடைய பக்கம் இருக்கணும் அப்படின்ட்டார் பெருமாள். இந்த சர்ப்பத்தை கொண்டு வாசுகியை இப்படி அப்படிமா சாகர மந்தனம் பண்றச்ச, அதனுடைய பணங்கள்ல இருந்து வந்த விஷவாயு அக்னி ஜுவாலை அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் தரிச்சிருக்கு. தேவர்கள்லாம் பகவான் ஆசிரிச்சவாங்கிறதுனால வால் பக்கம் இருந்துட்டு சௌக்கியமா அங்க அந்த விஷயத்துல அவெல்லாம் அமிர்தம் கிடைக்கிறதுக்கு பகுவிதமான பரிசிரமங்களை பெற்றார்கள். இவ எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, அவனே கீழே ஆதார கூமமா இருந்து மந்திர பர்வதத்தையே தாங்கிட்டு இருக்கான், அவனே மேலே இருந்து ரெண்டு பக்கத்தையும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கான் சாகர மந்தனம் பண்றச்ச. இப்படி இந்த பார்க்கடலை கடையறச்ச என்னாச்சுங்கிறார் சுவாமி பெருமாள்வார். ஆறு மலை கெதிர்த்தோடு மொழி அறவூறு சுராய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறுசுடன் அழைக்கின்ற மொழி அப்பன் சாறுபட அமுதம் கொண்டனாரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கே ஏத்த பிரமாணமாக இந்த திருவாய்மொழி பாசுரம் அமைந்தது. பொதுவா நதிகள்லாம் வந்து மலையிலிருந்து உற்பத்தி ஆகி சமுத்திரத்தை நோக்கி போறது, ஆனா அந்த க்ஷீரசாகர மந்திரம் உண்டாச்ச என்னாலதான் அந்த சமுத்திரத்தை அடையக்கூடிய நதிகள்லாம் மீண்டு எங்க உற்பத்தி ஸ்தானத்துக்கு வந்ததோ அந்த நதி மூலத்தே அடையலாம், கடலிலிருந்து எதிர்பிரவாகம் உண்டு. அறவூறு சுராய் மலை தேய்க்கு மொழி வாசுகிங்கிற மகா சர்ப்பமானது அந்த மந்திரமலைய அப்படி கிடையாச்ச சர்னு சர்னு உண்டாகுமா போல ஒரு பெரிய சப்தம். இந்த பாசுரத்திலேயே ஆழ்வார் எம்பெருமானுடைய அதிமானுஷமான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர, கடல் மாறுசுழன் அழைக்கின்ற ஒளி, சமுத்திரமானது அப்படி மாறுசுழன் ஒரு பெரிய புயல் சமுத்திரத்துல உண்டாகிடுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஓசை கேட்குமோ அது போல மாறு சுழண்டு அழைக்கின்ற ஒளி, இதெல்லாம் எப்போ உண்டாகிடுது அப்படின்னா அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்கு தேவர்கள் விரும்பின
அமிர்தத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எம்பெருமான் ஆதாரபூர்வமாக இருந்து தாங்கின பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடந்ததாக தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் சுவாமி அண்ணா பிரஜாந்த பயங்கர அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராப என்ன அமிர்த காங்கிஷினோ அமிர்தம் மந்தராக பரணேபி சாதரா அப்படிங்கிறார். இப்ப முதல்ல தேவர்கள் விஷயத்துல இந்த அர்த்தம் எப்படி பொருந்திருது அப்படின்னு அவசியமா நாம தெரிஞ்சுக்கணும். மந்தராக பரணேபி சாதரா அப்படின்னா ரொம்ப கனமா அதி தீவிரமா இருக்கக்கூடிய மந்திரமலைய தேவர்களுடைய சேமத்தின் பொருட்டு தரிப்பதில் விருப்பத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அந்த காரியத்தை எம்பெருமான் பண்றான் அப்படின்னா, பிராப என்ன அமிர்த காங்கிஷினோ அமிர்தம், அமிர்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்தித்த தேவர்களுக்காக அவன் பண்ணின காரியம். வேயஜீரத்திரத்துல இந்த அர்த்தம் எப்படி அன்வைக்கிறது அப்படின்னால், தன்னுடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாக மந்தராக பரணேபி சாதரகா, ரொம்பவும் குறைச்சலான ஒரு ஞானம் பக்தி வைராக்கியம் அதெல்லாம் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட ஆச்சாரியனுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எப்படி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய கடாட்சத்தால வாதிகேசரி அழகமணவாளஜியரை வந்துட்டு முசலகிசலயம்ங்கிற கிரந்தத்தை ஸ்வசங்கல்பத்தாலேயே பண்ணுமாப்புல பண்ணினாரோ, அதுபோல இங்க பெரியஜியருடைய கடாட்சம் எப்பேற்பட்டதாக அமைகிறது அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆர்த்தி விசேஷத்தை உடையவனா எம்பெருமான் இடத்துல இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கே பரமானுகிரகம் என்றார். மற்றவனுக்கு எம்பெருமான் விஷயத்துல ஈடுபாடு இல்லை, பக்தி ஞான வைராக்கியங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் போய் ஆச்சாரியனை ஆசிரியிக்க முடியாதுன்னே கிடையாது. சகலரும் ஆசிரியிக்கலாம்படியா பரம சௌலபியமா இருக்கக்கூடிய தன்மை. அதுதான் ஆழ்வார் மறுபடியும் ஒரு இடத்துல திருவாயுமொழியில காட்டுறச்ச, கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எழுகல் ராகம் இல்லாதான் எழுகை வில்லாமை விரும்பி உள்கலந்தார் கூறம்னு பாடினார். தன்னை ரொம்ப ஆசிரியிக்கிறவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அகங்காரத்தை உண்டு பண்றது அடியா அப்படி ஒரேடியா தூக்கி வச்சுக்கிறதும் இல்லை. ரொம்ப ஒண்ணுமே தெரியாத அல்பாந்தரமா இருக்கான், ஞானசூன்யனா இருக்காங்கிறதுனால அவனை எம்பெருமான் விடுறதும் இல்லை. அதுபோலதான் ஜீவனுடைய விஷயத்துல மந்தராக பரணேபி சாதரகா, அவளா இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது ரொம்ப ஒசந்தது. அவள்கிட்ட போய் நிற்கிறதுக்கு கூட ஒரு யோகதாம்சம் நமக்கு கிடையாது. நம்முடைய பக்தி ஞான வைராக்கியங்கள்லாம் வேற பக்கத்துல போயிட்டு இருக்கு, அவளுடைய விஷயமெல்லாம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. ஆனா நாம் அப்படி போயிட்டு இருக்கோம், பகவத் விஷயத்தை விட்டுட்டு விஷய பிராவண்யமே பிரதானமா போயிட்டு இருக்கோங்கிறதுனால ஆச்சாரியன் நீ போ அப்படின்னு நம்மளை விடுறது. அப்படி நாம அந்த மந்தராக பரணேபி, ரொம்ப குறைச்சலா வைராக்கியத்தை உடையவங்களா இருந்தாலும் தன்னுடைய வாத்சல்யத்தான தன்னுடைய திருவடி சம்பந்தம் பெத்த ஒரு ஜீவனானவன் அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்துல சிக்கிண்டு சிரமப்படுறது கூடாது அப்படிங்கிறதுக்காக பிராபகன் அமிர்த காங்கிஷினோ அமிர்தம், அமிர்தத்துக்கு சமமான தன்னுடைய கடாட்சம் தன்னுடைய ஸ்ரீசக்திகள் அதெல்லாம் தன்னுடைய சிஷிய ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த பெரிய ஜீவராக இருக்கக்கூடிய சுவாமி மரவாள மாமுனிகள் ரட்சிக்கிறார் என்பதால திவ்ய கூர்ம சதுருஷோ விபாதியா, திவ்யமாக கூர்மாவதாரம் பண்ணின எம்பெருமானுக்கு சதுருஷமாக பெரிய ஜீயர் இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட மரவாள மாமுனிகள் சத்குணாவது சமாம் மரவமுகி, நமக்கு ரொம்ப பரம மங்களத்தை உண்டு பண்ணட்டும், எல்லை இல்லாத குணநிதியா இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் நமக்கு பரம சேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு அண்ணா சுவாமி மங்களாசாசனம் என்றார். தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகத்துல அடுத்த அவதாரத்தை அனுபவிப்போம் பாரு என்பதாக அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சொன்னார்.